கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கபினி அணை முழுமையாக நிரம்பியுள்ள நிலையில் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 25,069 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருவதால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை கொட்டுகிறது. இந்த தொடர் கனமழையால் முக்கிய அணைகளான KRS கபினி அணைகளுக்கு நீர்வரத்து கணிசமாக அதிகரித்து வருகிறது. இதனால் இந்த இரு அணைகளின் நீர்மட்டமும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. 124.8 அடி கொள்ளளவு கொண்ட KRS அணையில் தற்போதைய நிலவரப்படி 110 அடி தண்ணீர் உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 37,577 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு 3,071 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. KRS அணை நிரம்ப இன்னும் 14.8 அடியே பாக்கியுள்ளது. கனமழை தொடர்ந்து பெய்தால் இன்னும் ஒரு வாரத்தில் அணை நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் 2,284 அடி கொள்ளளவு கொண்ட கபினி அணை நேற்று காலை முழு கொள்ளளவை எட்டி நிரம்பியது. அணைக்கு வினாடிக்கு 22,451 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு 21,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் கபிலா ஆற்றில் அபாய கட்டத்தை தாண்டி தண்ணீர் செல்கிறது.